பாரம்பரிய சமையலில் கத்திரிக்காய் வச்சு பிரியாணி கத்திரிக்காய் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து பிரியாணி கத்திரிக்காய் பண்ண கத்திரிக்காய் ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் எடுத்து இப்படி காம்போட இப்படி நாலு கீறி வச்சுக்கோங்க. நாலு நாளாக இப்படி கீறி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு ஊற போட்டு வச்சுருக்கேன். இந்த பவுடர் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதனால் பவுடர் பார்த்துக்கோங்க. இது வந்து கடலைப்பருப்பு, வேர்க்கடலை பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு, ஒன்றரை ஸ்பூனு எள் எடுத்திருக்கேன், கருப்பு எள், வெள்ளை எள் கூட போடலாம், நான் கருப்பு எள் எடுத்திருக்கேன். ஒரு கால் ஸ்பூனு வெந்தயம். இந்த பவுடர் தான் முக்கியம். இதை லைட்டாக வறுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிறணும். நம்ம இந்த கத்திரிக்காய்க்கே இந்த பவுடர் முக்கியம், அதனால் கவனமாக நிலக்கடலை பருப்பு, எள், வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை கலந்துக்கோங்க. சாம்பார் மசாலா, சாம்பார் மசாலா வந்து நான் சாத்தூர் பாரம்பரிய சமையலில் விட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அல்லது உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்தால் அந்த சாம்பார் பொடியை நீங்கள் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு மிளகும் கருவேப்பிலை இவ்வளோ தான். இது ரொம்ப ஈஸி. இப்போ வந்து இதை வறுத்து நம்ம பவுடர் பண்ணிக்கிடுவோம். கத்திரிக்காய்க்கு பவுடர் பண்ணுற ஐட்டத்தை ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டில் வந்து வேர்க்கடலையை போடுறேன். இது கூட எள்ள போட்டோம்னா எள் கருகிறோம், அதனால் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தது போதும். இப்போ நம்ம வந்து கொட்டி வச்சுருவோம், நல்லா ஆறட்டும். அடுத்து வந்து எள், எள் படுபடன் பொரியவும் எடுத்துடணும், அல்லது கருகிறோம். வெள்ளை எள் இருக்கிறவங்க வெள்ளை எள் போட்டுக்கோங்க. எந்த எள்னாலும் போடலாம். என்னோட கருப்பு எள் தான் இருந்தது, கருப்பு எள் போடுறேன். கருப்பு எள் போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும். எள்ள கொட்டி வச்சுருவோம். அடுத்து வந்து வெந்தயம். கருப்பு எள் இல்லாதவங்க வெள்ளை எள் போட்டுக்கோங்க, அதுக்காக கருப்பு எழுதே வேணும்னு இருக்காதீங்க. வெள்ளை எள் இருந்தால் வெள்ளை எள்ள போட்டுக்கோங்க. உங்களுக்கு கருப்பு எள்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சுவை, அதுக்காக தான் கொஞ்சம் கருப்பு எள் போடுறது. அதுக்காக கருப்பு எள் இல்லையே என்ன பண்ணுறதுன்னு நினைக்க வேண்டாம். வெள்ளை எள் இருக்கிறவங்க அதை போட்டுக்கோங்க. வெந்தயத்தை கொட்டிட்டு இப்போ வந்து இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் லைட்டாக அந்த சுடு பாத்திரத்தில் இப்படி போட்டுருங்க. அது கொஞ்ச நேரத்தில் நல்லா காஞ்சிரும், அந்த ஈரப்பதம் போயிடும். நல்லா கருவேப்பிலை வறுத்தது போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ வந்து நம்ம வறுத்தோம்ல கடலைப்பருப்பு, இதை தோலை நீக்கிட்டு இது எள், இந்த வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். வேர்க்கடலை பருப்பை தோல் நீக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து மிக்சியில் போட்டு ஓட விட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இங்கே வறுத்த ஜாமான் பூரா நம்மளுக்கு இப்படி எடுத்து அரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் விட்டுக்கிடுவோம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கிடுவோம். எண்ணெய் சூடாகட்டும். சூடாயிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மிளகு போட்டுக்கணும். சும்மா கொஞ்சமாக சுருக்கமாக போட்டுக்கோங்க. மிளகு கொஞ்சம் வெடிக்கட்டும். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காய், கத்திரிக்காய் வச்சுருக்கோம்ல அதை நல்லா சுத்தம் பண்ணி போட்டுக்கோங்க.
கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். கத்திரிக்காயில் உப்பு பிடிக்கணும். அதுக்காக கொஞ்சம் சால்ட் நல்லா ரெண்டு திருப்பி திருப்பி விட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் மற்ற போடும் ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருவோம். வேகட்டும் எண்ணெயிலேயே வேகட்டும். நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடியை திறந்து இப்படி ரெண்டு ரெண்டு பெரட்டு பெரட்டு விடுங்க. அப்போ தான் காய் இந்த எண்ணெயிலேயே வேகணும். அடுத்து வந்து நம்ம சாம்பார் மசாலா போட்டிருக்கோம். சாம்பார் மசாலா போட்டோம். இந்த காய் வேகும் போதே நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த புளி கரைசலை கொஞ்சம் விடுவோம். ஒரு கொதி கொதிக்கவும் அடுத்து வந்து இந்த பவுடரை போட்டுருங்க. வறுத்த ஐட்டம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுருவோம். அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். பார்ப்போம். நல்லா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா நம்மளுக்கு இப்போ பிரியாணி கத்தரிக்காய் ரெடி. இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்மளுக்கு இப்போ பிரியாணி கத்தரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சப்பாத்தி, சூடா சாதம் எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.